மதுரையில் உள்ள சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் வணிக வளாகத்தில் பற்றை எரியும் தீயை அணைக்கும் முயற்சியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சல்மான் வழங்க கேட்கலாம். சல்மான், இப்ப இந்த தீ விபத்து எப்ப ஏற்பட்டது, இதுல யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க, தற்போதைய நிலவரம் என்ன? மதுரை மாவட்ட தவணி பகுதியில் உள்ள சூப்பர் சரவணா ஸ்டோரின் 9வது மாடியில் உள்ள ஃபுட் கோர்ட்டில் தற்பொழுது அந்த தீ விபத்தானது ஏற்பட்டு சரியாக 4:30 மணிக்காக தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. அந்த தீ விபத்தில் 4-க்கும் மேற்பட்ட பெண் ஊழியர்கள் காயமடைந்து அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தொடர்ச்சியாக அந்த தீவானது அடுத்தடுத்து அந்த முழுவதுமாக புகை மூட்டம் வரக்கூடிய சூழலில் அடுத்தடுத்த தளங்களுக்கு பரவக்கூடிய ஒரு நிலைதான் காணப்படுகிறது. ஏற்கனவே முன்னதாக தீ அந்த புகையானது குறைந்து காணப்பட்ட நிலையில் தற்பொழுது அதிகரித்து காணப்படுகிறது. முழுவதுமாக 9 ஃப்ளோர் முன்னால் கரும்புகைகள் வெளியேறக்கூடிய ஒரு நிலைதான் காணப்படுகிறது. உடனடியாக அந்த புகையை வெளியேற்றாமல் முழுவதுமாக கண்ணாடிகளால் அந்த தளம் முழுவதுமாக அடைத்து வைக்கப்பட்டதன் காரணமாக புகை வெளியேற முடியாத சூழலில் அந்த கண்ணாடிகளை உடைக்கும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது வரைக்குமாக 3 தீயணைப்பு வாகனங்கள் வந்து அந்த பகுதியில் தீயை அணைக்கும் பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக 9 மாடி அளவிற்கான உயரத்தில் இருப்பதன் காரணமாக அந்த தீயை அணைப்பதில் கடும் சிரமம் ஏற்பட்டுள்ளது. ஏனென்றால் அவ்வளவு உயரத்திற்கு தீயணைப்பு துறையில் தேவையான அந்த பைப் லைன்கள் உள்ளிட்டவைகள் தேவைப்படும். எனவே அதற்கான பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அதே போன்று இந்த கடையில் உள்ள அந்த தீயணைப்பு உபகரணங்களை பயன்படுத்த முடியாத ஒரு நிலையும் காணப்படுகிறது. ஏனென்றால் அதுவும் அந்த தீ விபத்தில் சேதமடைந்ததன் காரணமாக அதனை பயன்படுத்த முடியாத ஒரு நிலை காணப்படுகிறது. தொடர்ச்சியாக 9 தளங்களிலும் இருந்த அந்த வாடிக்கையாளர்கள் மொத்தமாக வெளியேற்றப்பட்ட நிலையில் சாலை முழுவதுமாக கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. அந்த 9வது தளத்தில் பிளாஸ்டிக் போன்ற பொருட்கள் அடுக்கி வைக்கப்பட்டதோடு அந்த எலக்ட்ரானிக் பொருட்கள் அதே போன்று துணி வகைகள் போன்றவை எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்கள் இருப்பதன் காரணமாக அடுத்தடுத்து தளங்களுக்கு விரைவாக அந்த தீயானது பரவக்கூடிய ஒரு நிலை காணப்படுகிறது. தொடர்ச்சியாக புகை மூட்டம் என்பது அதிகரித்து காணப்படுகிறது. இந்த பகுதி முழுவதுமாகவே கரும் புகையால் சூழப்பட்டுள்ள ஒரு நிலை காணப்படுகிறது. தற்போது வரைக்குமாக அந்த 9வது தளத்திலோ உள்ளே ஏதேனும் தற்பொழுது வரைக்கும் பணியாளர்கள் இருக்கிறார்களா, அவர்கள் இந்த புகை மூட்டத்திற்குள் சிக்கியுள்ளார்களா, ஏனென்றால் இந்த புகை மூட்டம் அதிக அளவிற்கு வரும்பொழுது அவர்கள் சுவாசிக்கும் பொழுது அவர்கள் மயக்கமடைந்த நிலையில் கீழே விழுந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. எனவே உள்ளே சென்று பார்த்து பின்புதான் அது எத்தனை ஊழியர்கள் அந்த நிலையில் மயக்க நிலையில் இருக்கிறார்கள் என்பது குறித்தான தகவல் வெளியாகும். குறிப்பாக இந்த வாடிக்கையாளர்கள் அனைவரையும் அவசர அவசரமாக வெளியேற்றிய நிலையில் அவர்கள் வந்திருந்த வாடிக்கையாளர்கள் அவர்களுடைய பொருட்களை அந்த இருப்பு பாதையில் வைத்திருந்தார்கள். அந்த நிலையில் அவர்கள் பொருட்களையும் வாகனங்களையும் வெளியே எடுத்து செல்ல முடியாத நிலையில் அந்த வாடிக்கையாளர்கள் குறிப்பாக அவசர தேவைகளுக்காக மருந்து உள்ளிட்டவைகள் கூட உள்ளே வைத்து விட்டுத்தான் அவர்கள் இந்த உள்ளே கடைக்கு சென்றிருப்பார்கள். இந்த நிலையில் அவர்கள் அந்த தேவையான மருந்துகளை கூட எடுக்க முடியாத ஒரு சூழலில் அந்த அந்த வாடிக்கையாளர்கள் சாலையோரமாக நின்றிருக்கக்கூடிய ஒரு காட்சிகளை காண முடிகிறது. தொடர்ச்சியாக இந்த பகுதி முழுவதுமே கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசல் காணப்படுகிறது. என்ன நடந்துச்சு? என்ன ஐயா, நாங்க வந்து 9வது மாடியில சாப்பிட்டோம், டிஃபன் சாப்பிட்டோம், சாப்பிட்டு 7வது மாடி கீழே இறங்கி வந்தோம். இந்த ஏசி உள்ள இருந்து புகையா வந்துச்சு. நாங்க ஒரு 10 பேர் அங்க உள்ள வேலை வாங்குறவங்க கிட்ட சொன்னோம், இந்த பாப்போம்னு சொன்னாங்க. பாப்போம்னு சொல்லிட்டு கொஞ்சம் லேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இப்ப என் கார் வந்து மேல லிப்ட்ல நிக்கி எடுக்கணும், கார் எடுக்கணும். 9வது மாட்டில சாப்பிட போனேன், நானு 9வது மாட்டில சாப்பிட போயிட்டு உட்காந்துருந்தேன். அப்படியே ஒரு பொண்ணு வந்து புகை வருதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு, புகை வருதுன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. உடனே நாங்க கிளம்பி வந்துட்டோம். கிளம்பி வந்தா லிப்ட்ல ஏறினேன், நானு லிப்ட்ல ஏறி கதவு மூடுறதுக்கு தப்பிச்சு வெளியே வந்துட்டேன். ஒரு படிவுலயே இறங்கி வந்ததுக்கு அப்புறம் பார்த்த உள்ள மூச்சு அடைக்க ஆரம்பிச்சிருச்சு, எல்லாம் ஓடியாச்சு, வண்டி உள்ள மாட்டிக்கிடுச்சு. இல்ல ப்ரோ, நானும் மேலதான் இருந்தேன். ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், புகை வருது புகை வருதுன்னு, யாருமே கண்டுக்கவே இல்ல. அப்பயே சொன்னேன், நானும் எங்க அக்காவும் தான் மேல வந்து உட்கார்ந்து வந்தோம் பர்னிச்சர் ஷாப்ல. அப்பயே சொல்லிட்டேன், புகை வருது புகை வருதுன்னு. அவங்க நாங்க உள்ள இருந்தோம், தேர்ட் ஃபுளோர்ல இருந்தோம். எல்லாரும் ஓடுங்க ஓடுங்கன்னு மட்டும் சொன்னாங்க. எதுக்கு ஓட சொன்னாங்க தெரியாம வேகமா ஓடி வந்து லைட்டை ஃபுல்லா ஆஃப் பண்ணிட்டாங்க. வேகமா கீழே ஓடி வந்துட்டு அப்புறம் தான் புகை வரத பார்த்தோம். இப்ப எங்களோட பைக்கு டேப்லெட் எல்லாமே உள்ள இருக்கு. திங்ஸ் எல்லாம் கீழே போய் செக் பண்ணி பார்த்தா ஃபுல் இருட்டா இருக்கு, எந்த திங்ஸ்மே எடுக்க முடியல. வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், இப்போ 1 hour ஆயிடுச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மேல புகை வந்தது சொன்னோம், ஆனா யாரும் கண்டுக்கல. போன வந்தது எல்லாத்தையும் சொன்னோம், வீசுது வாட அப்படின்னு யாரும் கேட்கல. பூர்ணிமா, நிச்சயமாகவே இந்த விபத்து தொடர்பாக 9வது மாடியில் புகை வருவதாகவும் அந்த தீ போன்ற வாடை அடிப்பதாகவும் வாடிக்கையாளர்கள் கூறிய நிலையிலும்
ஊழியர்கள் மற்றும் நிர்வாகம் அலட்சியம் காரணமாக தான் இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே வாடிக்கையாளர்களுக்கு உரிய பாதுகாப்பு இல்லாத ஒரு கடையாக சூப்பர் சரவணா ஸ்டோர் செயல்படுவதாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு உள்ள நிலையில் தீ பரவல் குறித்தாக தகவல் அளித்தும் கூட உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் இதுபோன்ற தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தற்போது வரைக்குமாக இந்த தீ விபத்தில் உள்ளே ஊழியர்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்களா, அவர்கள் மயக்க நிலையில் உள்ளார்களா, ஏதேனும் உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளதா என்பது குறித்தாக வெளியில் உள்ள தீயணைப்பு துறையினர் சென்றால் மட்டும்தான் முழு தகவல் வெளியாகும். கடுமையான போக்குவரத்து நெரிசல் மிக்க பகுதியில் உள்ள சூப்பர் சரவணா ஸ்டோரில் ஏற்கனவே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் நிலவக்கூடிய நிலையில் தற்போது ஏற்பட்டுள்ள தீ விபத்தானது மிகப்பெரிய ஒரு பரபரப்பையும் வாடிக்கையாளர்களிடையே மிகப்பெரிய அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்க வந்த வாடிக்கையாளர்கள் தங்களுடைய வாகனங்கள் பொருட்களை தொலைத்து விட்டு நீண்ட நேரமாக ஒரு மணி நேரத்திற்கு மேலாக சாலையிலே நிற்கக்கூடிய ஒரு நிலை காணப்படுகிறது. காவல்துறையினரும் கூட ஏற்கனவே விபத்து நடந்த பொழுது தாமதமாக வந்த நிலையில் தான் இது போன்ற அடுத்தடுத்த சூழல் ஏற்படக்கூடிய ஒரு நிலை காணப்படுகிறது. தற்போது வழக்கமாக காயமடைந்த ஊழியர்கள் ஆம்புலன்ஸில் ஏற்றி செல்லப்பட்ட நிலையில் தற்பொழுது புகை மூட்டமானது அதிகரித்து காணப்படுகிறது. அடுத்தடுத்த தளங்களுக்கும் அந்த புகையானது பரவக்கூடிய நிலையில் தீ விபத்து ஏற்பட்டால் அனைத்து துணிகளிலும் அதே போன்ற எலக்ட்ரானிக் உள்ளிட்ட உபகரணங்களில் தீ விபத்து ஏற்படுத்தி மிகப்பெரிய தீ விபத்தாக மாறக்கூடிய ஒரு நிலை காணப்படும். தற்பொழுது மாநகராட்சி ஆணையாளர் சிம்ரன் சித் சிங் தற்பொழுது நேரடியாக அந்த தீ விபத்து குறித்து விசாரணை நடத்துவதற்காக ஆய்வு மேற்கொள்வதற்காக வருகை தந்திருக்கிறார். ஏற்கனவே மாநகராட்சி அனுமதி அளிக்கப்பட்ட விவகாரமே மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி உயர்நீதிமன்றத்தில் வழக்கில் நிலுவையில் உள்ள நிலையில்தான் இதுபோன்ற தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் தொடர்ச்சியாக இந்த பகுதி முழுவதும் ஒரு பரபரப்பான சூழல் காணப்படுகிறது. தீயணைப்பு துணையினர் கடுமையான முயற்சியில் இதை தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வரக்கூடிய ஒரு நிலைதான் காணப்படுகிறது. பூர்ணிமா, தொடர்ச்சியாக அந்த பகுதியில் உள்ள காவல்துறையினர் அந்த பகுதியில் கூடியுள்ள வாடிக்கையாளர்களை வெளியேற்றக்கூடிய ஒரு நிலை காணப்படுகிறது. வாடிக்கையாளர்களும் தங்களுடைய வாகனங்கள் பொருட்களை உள்ளே வைத்துவிட்டு நீண்ட நேரமாக காத்திருக்கக்கூடிய ஒரு நிலைதான் காணப்படுகிறது. தற்பொழுது முதற்கட்டமாக அந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைக்கும் பணி ஈடுபட்டு வருகிறார்கள். அடுத்தடுத்தாக இந்த தீ விபத்து எளிதாக பற்றக்கூடிய பொருட்கள் ஏதேனும் இருக்கிறதா, அந்த பகுதிக்கு தீயை பரவ விடாமல் எடுப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். பூர்ணிமா, சல்மான், தற்போது நீங்க சம்பவ பகுதியில் இருக்கீங்க, அங்க ஆணையாளர் வந்திருக்காங்க, அவங்க கிட்ட இந்த விதிமீறல் தொடர்பாகவும் நிர்வாகத்தோட மெத்தன போக்கு தொடர்பாகவும் நம்ம கேள்வியை முன்வைக்கலாமே. சார், நம்ம அனுமதி சரியா நம்ம எல்லாமே கரெக்டான ஃபாலோ பண்ணிடுவோம். ஓகே, நிச்சயமா தொடர்ச்சியாக தற்பொழுது இந்த ஆய்வு மேற்கொள்ளப்படுவதன் காரணமாக அதற்கான பதில் அளிக்கவில்லை. ஏற்கனவே மாநகராட்சியை பொறுத்த மட்டிலும் எவ்வாறு அனுமதி அளித்தீர்கள் என்பது குறித்தான விளக்கம் அளிக்க வேண்டும் என கூட உயர்நீதிமன்றமானது அந்த வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில்தான் இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக இந்த பகுதி முழுவதுமாகவே கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதோடு அந்த பகுதியில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் அதே போன்று வாகன ஓட்டிகளும் வாடிக்கையாளர்களும் நீண்ட நேரமாக காத்திருக்கக்கூடிய ஒரு நிலை காணப்படக்கூடிய நிலையில் சூப்பர் சரவணா ஸ்டோர் என்பது ஒரு பரபரப்பான பகுதியாக மிகுந்த ஒரு அச்சத்தோடு அந்த வாடிக்கையாளர்களும் சரி அங்கு பணிபுரியக்கூடிய பணியாளர்களும் பொதுமக்களும் இருக்கக்கூடிய ஒரு நிலைதான் காணப்படுகிறது. பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சல்மான்.